எம்ஜிஆரை வந்து ஆத்திரப்படுத்த, ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து ஜெயலலிதா தனக்கு மட்டும்தான், தன்னிடம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கார் எம்ஜிஆர், ரைட்டுங்களா? ஆனால் ஜெயலலிதா அப்படி கிடையாது. எம்ஜிஆர் நொந்து அப்படியே நொந்து வேகணும். சோபன் பாபு மனைவி இதனால் அப்செட் ஆகணும். எம்ஜிஆர் இங்கே வெறுப்பு வந்து சென்று சேவார், சோபன் பாபு மனைவி குடும்பமும் க்ளோஸ். இதான் ஜெயலலிதா சிந்தனா. ஐயா சோலையை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க அமெரிக்காவுக்கு போவோம், அங்கே படுத்த படுக்கையில் வச்சாவது தாலி கட்டி பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். இப்படியும் எம்ஜிஆர் ரிட்டர்ன் வந்தால் அடுத்து சிஎம் நாற்காலில் உட்காரக்கூடாது, அடுத்த முதலமைச்சர் நாற்காலில் நம்ம தான் உட்காரணும்ட்டு மறைந்த பிரதமர் ராஜீவ் காந்தியினுடைய துணையோட இந்த மாதிரி அம்முனுடைய எல்லாம் ரொம்ப எல்லாம் மீறி போயிடுச்சு. ஜெயலலிதா அம்முன்னு செல்லம் செல்லமாக கூப்பிடுவேன். செல்லம் தானே எம்ஜிஆருக்கு, செல்ல ஜெயலலிதா தான். ஜெயலலிதாவுடைய வஞ்சகம் சூழ்ச்சி, தனது ஆட்சிக்கு எதிரான தனக்கு எதிரான இந்த விஷயங்கள் சூழ்ச்சிகள் கட்சியை கைப்பிடிக்குள்ளமா கொண்டு வர்றதுக்காக ஜூனியர் மந்திரிகளுக்கு வந்து வலைக்குள்ளே போட்ட விஷயங்கள். அப்போது சோழ ஐயா போயிட்டு மூணு மணி நேரம் கழித்து வெளியே வர்றாருன்ற தகவல் சசிகலாவின் கணவர் நடராஜனுக்கு பாஸ் பண்ணப்படுது. அதற்கு பிறகுதான் சகோதரா ஜெயலலிதாவுக்கு அரசியல் வாழ்வு அப்படின்றது. ஆனால் சார் ஒரு கேள்வி என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான நபராக இருந்தார், அவரை எதிர்த்து யாருமே இல்லைன்ற நிலமையில இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் அவர்களையே வந்து தனியாக வந்து அடிச்சிருக்காருலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது ஜெயலலிதா அவர்களை வந்து பழிவாங்கிறதோ இல்லை அவங்களை அடக்கணும்னு எந்த விதமான செயலும் வந்து எம்ஜிஆர் செய்யலையா அந்த டைமில்? இல்லை அடக்கணும் பலவீனம் சார். இத்தனை நாள் நம்ம கூட இருந்தாங்கன்றதுனால அந்த ஒரு பாசமும் இருந்திருக்கும். பாசம்ன்றது வந்து நம்ம அந்த பாசத்தின் அந்த அந்த வரையறைக்குள்ள வரையறைக்குள்ளே நம்ம கொட்டுற முடியாது. ஆனால் ஏன் வந்து எம்ஜிஆர் எதுவும் பழி வாங்கலன்னு? ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஜெயலலிதான்னு ஒரு அந்த சினிமா நடிகர் நடிக்கும் போது எம்ஜிஆர்ட்ட பட்ட பாடு இருக்கு இல்லையா, அதன் பிறகு சினிமா விட்டு விளங்க பிறகு தொடர்ச்சியாக என்ன பண்ணும் ஜெயலலிதா என்ன பண்ணுச்சுன்னா எம்ஜிஆரை வந்து கோபப்படுத்துகிற மாதிரி ஆத்திரப்படுத்துகிற மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நடிக்கும்போது இல்லை நடித்து நடிப்பிலிருந்து விலகணும் போதும் சரி, எம்ஜிஆரை வந்து ஆத்திரப்படுத்த, ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து ஜெயலலிதா தனக்கு மட்டும்தான், தன்னிடம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கார் எம்ஜிஆர், ரைட்டுங்களா? ஆனால் ஜெயலலிதா அப்படி கிடையாது அப்படின்றது உண்மை. அப்போ தான் சோபன் பாபு மாதிரியான நடிகர், தெலுங்கு நடிகர் சோபன் பாபு கூட நெருக்கமாக ஆரம்பிக்கிறார், நெருக்கமாக ஆரம்பித்து கோயிங் ஸ்டடின்னு ஒரு வார்த்தை. அப்போல்லாம் நமக்கு இந்த கோயிங் ஸ்டடி லைஃபு இன்னைக்கு லிவிங் டு இப்போ லிவிங் டுகெதர் அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு தர்றோம் இல்லையா, லிவிங் டுகெதர்ங்கிறான் என்னென்னமோ சொல்கிறேன். அப்போ கோயிங் ஸ்டடின்ற ஒரு லைஃப் ஸ்டைலு அப்படின்றத இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினதே ஜெயலலிதா தான். அப்போ போயஸ் கார்டன் வீட்டில் சோபன் பாபு கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரி, ஜெயலலிதா வீட்டில் சோபன் பாபு நெருக்கமாக இதில் வீணை வாசிக்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்து வர, அடிப்படையில் வந்து ஜெயலலிதா தோசை சுடும்போது பக்கத்தில் நிற்கிறது, இட்லியாக மாவாட்டும் போது அப்படி நெருக்கமான இதுகள்லாம் வந்து படமாக எடுத்து அதை அப்போ உள்ள ஒரு பெரிய பிரபல வாரப்பத்திரிகையில் அதை வர வச்சு ஜெயலலிதாவே வர வச்சது ஜெயலலிதா பக்கா பிளான் பண்ணி வர வச்சது. அது எல்லாத்துக்குமே தெரியும், அப்போ உள்ள பத்திரிகையாளர்களுக்கும் சரி அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே தெரியும். அது நோக்கம் திட்டமிட்டு வர வச்சது நோக்கம் ஒரே கல்லில் ரெண்டு அடி. எம்ஜிஆர் நொந்து அப்படியே நொந்து வேகணும். சோபன் பாபு மனைவி இதனால் அப்செட் ஆகணும், ஏன்னா சோபன் பாபு கல்யாணம் ஆனால் அவர் குடும்பம்லாம் ஆந்திராவில் இருக்குது. அப்போ சோபன் பாபு மனைவியும் வெறுப்பேற்றி கட்டுப்பேற்றி விட்டோம்னா எம்ஜிஆர் இங்கே வெறுப்பு வந்து சென்று சேவார், சோபன் பாபு மனைவி குடும்பமும் க்ளோஸ். இதுதான் ஜெயலலிதா சிந்தனை, ஏன்னா எந்த குடும்பமும் அவ்வளோ சீக்கிரம் ஜெயலலிதா மீறி நல்லா இருந்துட முடியாது. இது ஜெயலலிதாவோட பிறவி குணமே அதானே. இப்போது இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, அந்த இறுதி கட்டத்தில் வந்து குறிப்பாக வந்து அந்த கட்சியவோ ஆட்சியவோ கைப்பற்றதுக்கான வேலைகள் என்னென்ன பண்ணாங்க? அப்போ இந்த இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஐயா சோலை சொன்ன 200% ஜெயலலிதாவின் எம்ஜிஆருக்கு எதிரான ஜெயலலிதாவின் 200% துரோகம் இது தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது ஊறி 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 போயிருந்திருக்கு. அந்த ஊறுறதுக்கு வந்து உரமாக இருந்த ஆட்கள்லாம் ஜூனியர் மந்திரிகள் நிறையா பேர். அப்போது எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு போயிடுறார் இல்லையா, போயினோடனா இது ஜெயலலிதாவுடைய வெறி எதுக்கு சொல்ல வரங்கல்லங்க, ஐயா சோலையை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க அமெரிக்காவுக்கு போவோம், அங்கே படுத்த படுக்கையில் வச்சாவது தாலி கட்டி பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கு. அவர் ஆத்தாடி சங்காத்தத்துக்கு என்ன வரலத்தா, எனக்கு பாஸ்போர்ட்டும் கிடையாது, விசா எனக்கு பாஸ்போர்ட்லாம் கிடையாது, எனக்கு இதுவரைக்கும் நான் இந்தியா விட்டு இங்கேயும் போனதில்லை, உன் ஜங்காரத்துக்கு என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டார். ஆக்சுவலாக அவருக்கு விசால பாஸ்போர்ட்லாம் உண்டு, அவர் ரஷ்யாவுக்குலாம் போயிட்டு வந்தவர், அவர் அடிப்படையில் பெரிய கம்யூனிஸ்டவாதி, அவர் ரஷ்யாவுக்குலாம் போயிட்டு வந்தவர். எனக்கு பாஸ்போர்ட்டில் இல்லாதான் என்னை ஆளை விட்டுரு அப்படின்னு மறுத்துறார்.
அதன் பிறகு இங்கே போயஸ் கார்டனில் வந்து சில ஆலோசனை கூட்டங்கள், சதி கூட்டங்கள், சசிகலா வகைராக்கள், நடராஜன் இந்த கூட்டங்களில் வந்து கூட்டங்களாக நடத்தப்படுது. இது எல்லாமே இப்போ மாநில உளவுத்துறையினுடைய போலீஸார், டிஜிபி எல்லாருமே வந்து கண்காணித்து, அப்போ இருந்த டிஜிபி மோகன்தாஸ்ன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் காலத்தில், அதன் பிறகு ஒரு உளவுத்துறை தலைவராக இருந்த இன்னொருத்தர், இவெல்லாம் ஒரு எம்ஜிஆருக்கு எதிரான விஷயங்களை வந்து, இது என்னென்னா எப்படியும் எம்ஜிஆர் ரிட்டர்ன் வந்தால் அடுத்து சிஎம் நாற்காலில் உட்காரக்கூடாது, அடுத்த முதலமைச்சர் நாற்காலில் நம்ம தான் உட்காரணும்ட்டு மறைந்த பிரதமர் ராஜீவ் காந்தியினுடைய துணையோடு எம்ஜிஆர் இனிமேல் வந்தால் செயல்பட முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது, கை எழுத முடியாது, கை விலங்கலை, கால் விலங்கலை, கண்ணு போச்சு, காது போச்சுன்னு சொல்லி கண்ட மெட்ரிக் செட் பண்ணி டெல்லி, ஏன்னா ராஜ்யசபா எம்பியாக இருந்து பார்த்தீங்களா, அதனுடைய பலன், அதனுடைய பலனை எம்ஜிஆர் அனுபவித்தார், ராஜ்யசபா எம்பி ஆக்கினதனுடைய பலனை எம்ஜிஆர் அனுபவித்தார். அப்போ கண்டமேட்டுக்கு டெல்லியை தொடர்பில் வச்சு சொல் பண்ணி எம்ஜிஆரை வந்து அடுத்து உட்கார வைக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்து அதற்குண்டான செயல்பாடுகள்லாம் பண்ணியிருக்கு. இதெல்லாமே ரிப்போர்ட்டாக எம்ஜிஆருக்கு அமெரிக்காவில் வந்த பிறகு ஆரம்பி ராஜாராமு, கேஏக்கு இந்த மாதிரி ஆட்கள், சீனியர் மந்திரிகள், எம்ஜிஆர் மேல் உள்ள அதிதீவிர விசுவாசம் பாசமுள்ள ஆட்கள் வந்து உளவுத்துறை கிடச்ச ரிப்போர்ட்டையும் வச்சு எம்ஜிஆர்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. அதன் பிறகு இதெல்லாம் பட்டு அவருக்கு கொதிக்குது, ஆனால் அவர் செயல்பட முடியாது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஐயா சோலையை கூப்பிட்டு, அப்போ வந்து அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ கட்சி பத்திரிக்கை வந்து அண்ணான்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, அதனுடைய நிறுவனர் எம்ஜிஆர், ஆசிரியர் வந்து ஐயா சோலை. சோலையை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, சோலை அந்த மாதிரி செய்கையில் பேசுகிறார், பேசியிருக்கு அப்போ என்ன ஐயா சொன்னது தான், அதெல்லாம் மற்ற மாதிரி நம்ம வந்து உருட்டெல்லாம் செய்யலை, அவர் ஐயா சொன்ன வார்த்தை தான், இன்றைக்கி அவர் சொன்னதுக்கு சாட்சிகள்லாம் இருக்குது, அந்த நபர்கள்லாம் நான் சொன்னோம்னா அவங்களுக்கு பெரிய விஷயந்தான், இருந்தாலும் அவங்களுக்கு எதுக்கு தருமா, அதே பெருங்கலத்தூரில் சாட்சிகளும் இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அம்முனுடைய இதெல்லாம் ரொம்ப எல்லாம் மீறி போயிடுச்சு, ஜெயலலிதா அம்முன் அம்முன் தான், ஆமாம் செல்லம் ஆனால் செல்லமாக கூப்பிடுவார், செல்லம் தானே எம்ஜிஆருக்கு, செல்லம் ஜெயலலிதா தான், அம்முனுடைய இது வந்து ரொம்ப எல்லாம் மீறி போயிடுச்சு, இவளை வந்து இனிமேல் கட்சியில் விட்டு வச்சுருந்தோம்னா கட்சியை வந்து அரிச்சிருவா, ஏற்கனவே கரையாம்புத்து மாதிரி கரையாம்புத்து மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருவா, கட்சியை அரிக்க ஆரம்பிச்சிட்டா இனி முழுசாக அரிஞ்சு அது நாசமாக போகிறதுக்குள்ளே நம்ம கட்சியை காப்பாற்றி ஆகணும், அதனால் இவளை வந்து கட்டம் கட்டிடணும் சொல்ல, அப்படின்னா கட்டம் கட்டுறதுனா உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறது, ஓரம் கட்டுறது மாதிரி, அது ஓரம் கட்டுறது இல்லை, கட்டம் கட்டுறது ஓரம் கட்டுறது நேரடித்தந்தான், கட்சியில் ஒருத்தரை வந்து கட்டம் கட்டுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அது அதிமுகவிலையும் அதிமுகவிலையும்னா அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் ஒரு படத்தை வச்சு பேரை போட்டு கழகத்தின் கொள்கைகளுக்கும் குறிக்கோள்களுக்கும் விரோதமாக நடந்து கொண்டதால் இவருடன் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது தலைமை கழகம் அப்படின்னு போடுவாங்க, சில அதிமுகனா பொதுச் செயலாளர் பேரில் அந்த கட்டம் கட்டிடுவாங்க, கட்சியில் வந்து ஒருத்தரை கட்டம் கட்டியாச்சு அப்படின்னா அதோடு அவங்களுடைய அரசியல் வாழ்வு முடிஞ்சு போயிடும், இது எல்லா கட்சியும் திமுகவிலையும் அதிமுகவிலையும் அது உண்டு, ஏன்னா அப்புறம் யாரும் கட்சிக்காரங்க அப்புறம் எந்த விதமான இது இருக்காது. அதோட இங்கே ஒரு கேள்வி இருக்குது சார், இப்போது ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை கோவப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இந்த அளவுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து முன்னாடியே நினச்சாரா? நினைக்கலாம், ஏன்னா நம்ம பதவிக்கே ஆபத்து வர்ற அளவுக்கு இவங்க செய்வாங்கன்னு நினைக்கலாம். ஆமாம், அது இல்லாமல் வந்து அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நல்லா உறுதியாகவும் செயல்பாட்டோட செயல்பாடுகள்லாம் நான் சகஜமாக இருக்கிற வரைக்கும் அவருடைய சுற்று அதெல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் நம்மளை மீறி போயிடாதுன்னு ஒரு அவருக்கு நம்பிக்கை, ஏன்னா அந்தளவுக்கு நம்பிக்கை இருந்து ரெண்டாவது நான் சொன்ன அதே ஜெயலலிதாவிடம் இருந்த ஒரு பலவீனம் எம்ஜிஆருக்கு, எம்ஜிஆருக்கு அந்த பலவீனம் உண்டு, எல்லாருக்கும் உண்டு, அது எம்ஜிஆருக்கு சினிமா கதாநாயகனாக கோலோச்சனாலும் அதிகமாக உண்டு, என்னென்னா அதுக்கு மீறி போலீஸ் துறையிலேருந்து மற்ற எல்லாருமே அவருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கனால தன்னுடைய அவருடைய மக்கள் சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை மீறி வந்து யாரும் வந்து கட்சியில் வந்து கைப்பற்ற முடியாதுல்ல, அந்த நம்பிக்கை இருக்கும்ல, அதீதமான ஒரு மக்கள் ஆதரவு இருந்த ஒரு அரசியல் தலைவர் முதல்வர் தானே அவர், அதெல்லாம் மறக்க முடியாது இல்லையா, எப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஏதோ ஒரு பலவீனத்தில் வீழ்ந்துருவாங்கல்ல, அதில் வந்து ஜெயலலிதாட்ட வீழ்ந்ததுனால ஜெயலலிதா கொண்டு வந்து படிப்பு முடிஞ்சு, அப்போது இதெல்லாம் அந்த ஜெயலலிதாவுனுடைய வஞ்சகம் சூழ்ச்சி தனது ஆட்சிக்கு எதிரான தனக்கு எதிரான இந்த விஷயங்கள் சூழ்ச்சிகள் இந்த சர்வாதிகார தன்மைகள் கட்சியை கைப்பிடிக்குள்ளமாக கொண்டு வர்றதுக்காக ஜூனியர் மந்திரிகளுக்கு வந்து வலைக்குள்ளே போட்ட விஷயங்கள் அதற்கு அவர்கள் அவங்க வந்து சப்போர்ட் பண்ண விஷயம் எல்லாமே டோட்டலாக அவருக்கு ரிப்போர்ட்டு பல்காக இருக்குது, இதன் அடிப்படையில் தான்
ஐயா சோலையை கூப்பிட்டு கட்டம் கட்டிருந்தாவில் விட்டுறக்கூடாது. அப்புறம் கட்டம் கட்டுனுச்சுன்னா அவருக்கு என்ன எம்ஜிஆர் சேர்ந்தனா கட்டம் கட்டியாச்சு அப்படின்னா அதோட கிளம்பி அம்மு வந்து ஹைதராபாத்துக்கு போயிடுவா. ஏன்னா ஜெயலலிதாவினுடைய வாழ்விடம் எல்லாமே வந்து ஹைதராபாத் தானே, திராட்சை தோட்டம் அப்படி பண்ணி வீடு அப்படி போச்சு. ஹைதராபாத் ஓடிடுவா, கட்சியை காப்பாற்றிடுவாங்களாம், சீனியர்களை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் அவர் இது முடிவை சொல்கிறாரு. அதை எழுதி கொடுங்க அந்த டிராஃப்ட்டு சார், உடனே உட்காந்து எழுதி சோழ ஐயா சோழ வந்து எழுதி கொடுக்குறாரு. அதில் படித்து பார்த்துட்டு உடனே டைப் மிஷின் உடனே அடித்து அங்கனக்கிலேயே ராமபுரத்துலேயே வந்து அவங்கள்ட்ட உதவியாளர்களை வச்சு அடித்து அதை சரி பண்ணி ஒரு கையெழுத்து போட்டுறார். இது கிட்டத்தட்ட அவருக்கும் எம்ஜிஆருக்கும் ஐயா சோலைக்கு உண்டான அந்த உரையாடல் வந்து ஒரு மூணு மணி நேரம் ராமபுரம் தோட்டத்தில் நடக்குது. அப்போது சோழ ஐயா போயிட்டு மூணு மணி நேரம் கழித்து வெளியே வர்றாருன்ற தகவல் சசிகலாவின் கணவர் நடராஜனுக்கு பாஸ் பண்ணப்படுது. சோழ ஐயா கூப்பிட்டு எம்ஜிஆர் ஏதோ பேசியிருக்காரு என்னன்னு பாருங்கள், மூணு மணி நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு தகவல் வந்து நடராஜனுக்கு போகுது. நடராஜன் அப்போ என்ன பண்ணுறாரு, ஐயா சோழ வந்து அப்போ ஆழ்வார்பேட்டை சிஐடி காலனி சிஐடி நகரா ஆழ்வார்பேட்டையில் ஒரு சிஐடி காலனி நகர்லேயே அங்கே சிஐடி காலனின்னு சொன்னாங்க, அங்கே அந்த வீட்டில் இருக்கார் ஆழ்வார்பேட்டையில் தான் வீடு. நடராஜன் நேரம் அங்கே போயிடுறாரு, கேள்விப்பட்டுறாரு நடராஜனுக்கு வந்து தெரிஞ்சு வச்சு ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் தூக்கி எறிய போகிறாரு, முடிவு பண்ணி கையெழுத்து போட்டாரு அப்படின்னு. அப்போ அந்த தகவலை கழிச்சு பதவி அடித்து நடராஜன் போய் ஜெயலலிதா சோழையா வீட்டுக்குள்ளே போய் கதவை தட்டி, ஆனால் அந்த மாதிரி தலைவர் சொன்னார், அது எப்படி அவனுக்கு தெரியுங்க அப்படின்னா, இவர் சோழ ஐயாவுக்கு அப்போ தான் டவுட் ஆகா, ஆள் வந்து ராமாவரம் வரைக்கும் உள்ள ஆள் ரகசிய ஆள் வச்சு எம்ஜிஆரே வேவாக்குற அளவுக்கு ஜெயலலிதா வந்துருச்சு அப்படின்றது சோழைக்கு புரி தட்டிடுச்சு. அப்போ அந்த கடிதத்தை, அந்த டிஸ்மிஸ் கடிதத்தை கட்டணம் கட்ட சொன்ன எம்ஜிஆர் கட்டணம் கட்ட சொன்ன அந்த கடிதத்தை கட்சி பத்திரிகை அண்ணாவில் பிரசுரிக்க வேண்டாம், போட்டாதீங்க, எம்ஜிஆர் ஒரு நாலு நாள் இப்போ வெயிட் பண்ணுங்கண்ணே, நான் வந்து தலைவரை சமாதானப்படுத்திடுறேன் அப்படின்னு நடராஜன் வந்து கெஜ்ஜிருக்கார். அப்போ நடராஜன் வந்து ஜெயலலிதா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய வேலைகள் இதெல்லாம். ஆமாம், அது எல்லாமே உங்களுக்கு சசிகலா வகைராக்கு செட்டப் பூரா ஜெயலலிதாவை சுத்தியாச்சுல்ல, நீங்கள் அந்த மன்னார் வீடு வலைக்குள்ளே வந்து ஜெயலலிதா மாட்டிக்கிடுச்சு, அதுக்கு மீறி மீற முடியாது. அதுக்குள்ளே ஒரு ஒரு டைப்பாக கொண்டாந்து ஜெயலலிதா மோல்டு பண்ணி ரெண்டு பேரும் வச்சிட்டாங்க. அப்போது அடுத்த அதிமுகவின் அடுத்த ஒரு அடையாளம் ஜெயலலிதான்ற முடிவுக்கும் சசிகலா இவர் நடராஜன் வந்துடுறாரு. அப்போ அடையாளம் அப்போ இந்த டிஸ்மிஸ் கடிதத்தை வேணாம்னு சொல்லி நாலு நாள் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து தலைவரை சமாதானப்படுத்தி எப்படியாவது வாபஸ் வாங்க வச்சிட்றேன். ஓ ஐயா வந்து ஒரு என்ன பண்ணுறாரு, சோலை கட்டுப்பாயிறார், கட்டுப்பாய் இன்னையா தலைவர் கடிதத்தை நீ போடணுன்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாகிட்டயா, போய் அவள் அப்படின்றாரு. எரிஞ்சு விட்றாரு, எரிஞ்சு விழுந்து அவன் நடராஜன் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சி ஒரு நாள் முழுக்க அங்கனே உட்காந்துருக்காரு அவர் ஐயா சோலை வீட்டுக்குள்ளே உட்காந்து. அப்போ கடைசியாக அவரை வழி இல்லை அப்படின்னு அவர் ஐயா சோலை வந்து மனசாட்சி அவருக்கு வந்து இருந்தால அப்போது ஒரு வழியாக சரி மூணு நாலு அஞ்சு நாளில் பொறுக்க முடியாது, மூணு நாள் டைம், அதுக்குள்ளே நீ வந்து அவரை சமாதானப்படுத்தி பண்ணலாம் பண்ணு, இல்லையா நான் ரெண்டு நாள் பார்ப்பேன், இல்லை மூணாவது நாள் நான் வந்து அண்ணா பத்திரிகையில் கட்டம் கட்டிடுவேன், இதுக்கு மேலே தாமதிச்சுன்னா எனக்கு வந்து ஆப்பாகி போயிடும், என்னுடைய எனக்கு வந்து தலைவர் ஆப்படிச்சுடுவார், அதனால் அந்த வேலை வச்சுக்கிறார், ரெண்டு நாள் பார்ப்பேன் மூணாவது நாள் கட்டம் கட்டிடுவேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிடுறார். சரி நடராஜன் வந்து ஒரு நம்பிக்கையில சரி எப்படி சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு வரும்போது அவருடைய அதிமுகவினுடைய துரதிருஷ்டமாக இல்லை எம்ஜிஆருடைய துரதிருஷ்டமாக தெரியல, நடராஜன் வந்து ஐயா சோழையிடம் கெஞ்சி கூத்தாடி போன ரெண்டாவது நாள் இரவு வந்து எம்ஜிஆர் மரணம் அடைஞ்சிட்டார். ஸோ அந்த செய்தி வந்து அப்படியே நிப்பாட்டப்படுது. அவ்வளோதான், அது அதிமுக பிடிச்ச துரதிருஷ்டம் தானே சொல்ல முடியுங்க, இல்லை எம்ஜிஆர் பிடிச்ச துரதிருஷ்டமா இல்லை அவ்வளோமானு தெரியலையில. ரெண்டாவது நாள் இரவு வந்து எம்ஜிஆர் டிசம்பர் 24 இறந்துடுறார். அப்போ இனிமேல் அந்த கட்டம் கட்டப்பட்ட கடிதத்துக்கு டிஸ்மிஸ் கடிதத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிரும்ல, அதற்கு பிறகு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் வந்து நீங்கள் இலக்கான திருப்பிக்கலாம்ல. அதற்கு பிறகு தான் சகோதரா ஜெயலலிதாவுக்கு அரசியல் வாழ்வு அப்படின்றத ஆரம்பமாச்சு. அதாவது அது என்ன சொல்லுங்கள், கரையான் புற்றுக்குள்ளே கருணாகம் போன கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது எம்ஜிஆர் பயந்தார் அந்த கதை, அதனால அந்த கருணாகம் பூந்துருமோன்னு பயந்தார். அது புகுந்து தான் இப்போ கட்சியை பாடாப்படுத்தி கட்சிக்காரங்களை பூரா அட்டிமையாக வச்சு காரு டயரை வந்து கும்பிட சொல்லி, ஹெலிகாப்டர் கும்பிட சொல்லி, இரும்பு இரும்பு உலோகங்கள் எல்லாத்தையும் கூட கும்பிட சொல்லி என்னென்னமோ கூத்து நடந்து அது ஒரு அதுவும் நாட்டை பிடிச்சது வந்து ஒரு ரெண்டு மூணு பீரியடு ஆண்டுட்டு போயிடுச்சு. அது ஜெயலலிதா எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து அதிமுகவில் வந்து எப்பயுமே அந்த மாதிரி ஒரு அப்பப்போ ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு அப்போ மொத்தமே அந்த கட்சி ஆரம்பித்தேன்னா ஒரு 72, 75, 76 இங்கிட்டு ஒரு 40 வருஷத்துக்குள்ளே ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்க வந்து இந்த மாதிரி ஒரு
ரகசிய கூடாரங்கள், அது வந்து ரகசிய கூடாரங்களுக்குள்ள பதுக்கி வைக்கப்பட்ட ரகசியங்கள்லாம் அப்பப்போ வெளியில் வரும். அது எம்ஜிஆர் காலத்திலேருந்து உண்டு, எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளியே வந்ததுலேருந்து, ஜெயலலிதா வந்ததுலேருந்து, அதன் பிறகு என்னென்னமோ நடந்துச்சு. அப்புறம் சசிகலாவை பிடிக்கல போய் அது போயிடுச்சு.